அண்ணே வணக்கம்ணே வணக்கம் அண்ணே உங்க பேர் என்ன கனகராஜ் கனகராஜ் எந்த ஊர்ண நீங்க ஓமாந்தூர் ஓமாந்தூர் ஓகே சூப்பர்ண்ணே ஓமாந்தூர் திருச்சி மாவட்டமா சரிண்ணே அண்ணா இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி கூட்டமாக இருக்குது ஏகப்பட்ட ஆடுகள் இருக்குது மொத்தம் வந்து எத்தனை இருக்கு உங்கள்கிட்ட எல்லாம் 200 இருக்கு 200 ஆடுகள் இருக்குது சரிண்ணே எத்தனை பெட்டை எத்தனை கடை இருக்குது கேடா வந்து ஒரு 8 கடை இருக்கும் 8 கடை இருக்கும் 200 பெட்டை இருக்குது சூப்பர்ண்ணே அண்ணா இப்போ இந்த 200 ஆடுகள் வந்து இப்போ காலையில் எத்தனை மணிக்கு மேய்ச்சல் கொடுக்குறீங்கண்ணே காலைல 9 மணிக்கு காலைல 9 மணிக்கு சரி ஓகேண்ணே 9 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா எத்தனை மணி வரும் வைப்பீங்க 7 மணி வரை வைப்போம் 7 மணி வரைக்கும் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சாப்பாடுண்ணே நாங்கள் சாப்பிட்றோம் எடுத்துட்டு சாப்பிட்டோம் ஓ எடுத்து சாப்பிட்றீங்களா சரி ஓகே ஓகே சூப்பர்ண்ணே ஆனால் மேலும் வந்து இப்போ இந்த ஆடுகள் வந்து உங்கள்கிட்ட உள்ள ஆடுகள் வந்து ஒரு ஈத்துக்கு எத்தனை கூட்டினா போடுது வருஷத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ஒன்று தானே 3 வருஷத்துக்கு சரி 2 வருஷத்துக்கு 3 ஈத்து 3 ஈத்து ஓகேண்ணா ஒரு ஈத்துக்கு எத்தனை குடி போடும் ஒரு குடி தான் போடும் ஒரு குடி தான் போடும் ஏதோ 100 ரெண்டு ஆடு ஒரு ஆடு ரெட்டை குடி போடும் ரெட்டை குடி போடும் சரிண்ணா அப்போ ஒரு குடினாலும் இப்போ 200 பெட்டை எடுக்கல போனோம் ஒரு 200 குடி கிடைக்கும் வருஷத்துக்கு சரிண்ணா அந்த குட்டிகள் எத்தனை மாதம் வளர்ப்பீங்க நீங்கள் மூணு மாதம் வளர்ப்பீங்க ஓகேண்ணா 3 மாதம் வளர்த்து சேல்ஸ் பண்ணிருக்காங்கண்ணா விற்பனை வரும்போது எப்படினா பண்ணுறீங்க நீங்கள் விற்பனை வியாபாரிக்கு வியாபாரி தான் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ 3 மாதம் குட்டி ஒரு ஜோடி இன்னைக்கு ரேட் எவ்வளோ போகுது 11,000 போகுது பொறுத்திருக்கு குட்டியை பொறுத்திருக்கேன் ஊக்கத்தை பொறுத்திருக்கேன் சரி ஓகேண்ணா ஸோ மேலும் வந்து இப்போ சந்தையெல்லாம் போய் நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணலாமா என்ன பண்ணல அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆச்சா உங்கள்ட்ட பணம் பண்ணலாம் பாக்கி போகிடுவாங்க ஓகே ஓகே 75 ஆள்கிட்டையும் வியாபாரி நீங்கள் கொடுத்துருங்க சரி ஓகேண்ணா சூப்பர்ண்ணே ஆனால் மேலும் வந்து இந்த குடும்பத்தாரெலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த தொழிலுக்கு பண்ணுவாங்க சரிண்ணா ஆனால் இப்போ உங்கள் அப்பா தாத்தா காலங்களில் இந்த தொழில் இருந்துச்சு எப்படிண்ணா அப்போலேருந்து நீங்கள் தலைமுறையாக நீங்கள் வந்து தாண்டி வரீங்க ஓகே ஓகே சூப்பர்ண்ணே ஆனால் மேலும் வந்து இந்த பக்ரீத் ரம்ஜான் இது போன்ற பண்டிகை காலகட்டத்தில் உங்கள்ட்ட கடைக்கில் வாங்குறாங்களா வாங்குறாங்க ஓகேண்ணா அதில் நல்ல விலைக்கு இப்போ சொல்கிறாங்கண்ணே உங்களுக்கு எப்படி நல்லா போகும் அது விலையை பொறுத்து இருக்கு 20 சதவீதம் ஓகே ஓகே சரிண்ணா ஆனால் ஒரு நல்ல கடை என்ன ஊக்கமாக வளர்க்கணும் அப்படின்னாக்கா அந்த கடைக்கு என்ன தீவனம் போட்டால் பராமரிப்பு போட்டாலும் இருக்கணும் அது சொல்லுங்க கொஞ்சம் நேரில் தீவனம் வந்து குட்டியில் வந்து கோளாறு பண்ணலாம் அதை பிடிச்சலாம் தள்ள பொண்ணாக்கு ஓகே எல்லாம் குட்டி சின்ன குட்டியில் ஒரு 6 மாதம் வரலையும் வச்சோம்னா கொஞ்சம் இதாக ஆயிடும் அது பர்மனண்ட்டாக வச்சுட்டு தானே ஏன் வைக்க முடியாது வைக்க முடியாது தனியாக ஒன்று ரெண்டு பராமரிக்கலாம் கூட்டத்தோட சமாளிக்க முடியாது ஓகே சரிண்ணே ஆனால் இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து முழுக்க முழுக்க மேய்ச்சல் மட்டும்தானா இல்லை எப்படின்னு மேய்ச்சல் மட்டும்தான் ஓகே ஓகே சரிண்ணே ஆனால் பொதுவாக என்னதான் வந்து ஆடுகளுக்கு ஒரு லாபம் இருந்தாலும் மக்கள் பயப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் வந்து அதிகமாக தாக்கி இறப்பு வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க நிறைய பேர் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 200 ஆடுகள் வந்து வச்சுருக்கீங்க எப்படின்னு நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க நோய்கள் வந்து என்னென்ன நோய்களை வருது எப்படி சமாளிக்கிறீங்க பாதுகாக்கிறீங்க எல்லா நோயும் வரும் வர்றதுனா பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வரும் வந்துருச்சுன்னா அதுக்கு இது பண்ணிட்டு தடு வாங்கி தடுப்பூசி போட்டு ஓ அப்படியா தடுப்பூசி போட்டிருக்கீங்க முறையாக ஸோ அதனால் வந்து இழப்புகள் வந்து தவிர்க்கலாம் இல்லையா ஓகேண்ணா இப்போ இந்த சீசனுக்கு வந்து என்ன தடுப்பூசி போகிறீங்க அதுக்கு சொல்ல முடியுமா இப்போ இதுக்கு முன்னாடி எக்க போட்டிருக்கோம் இப்போ பிபி ஆச்சு இது கொமர் ஃபுட் அண்ட் வத்து ஆ ஓகே வாக்குவலர் காக்குவலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுக்கு வந்து இப்போ போட்டிங்கண்ணே இன்னும் போடல இனிமேல் போடணும் இனிமேல் போடணும் மழை பெஞ்சா போடலாம் அப்படி சொல்லிட்டு ஆனால் இது போக இந்த ஆட்டுக்கோழி நோய் நீல நோக்கி நோய்னு சொல்லுவாங்களே இது போக இந்த ஆட்டுக்கோழி நோய் நீலநாக்கு நோய் சொல்லுவாங்க நீலநாக்கு நோய்ன்றது வந்து ப்ளூ டேங்க் ஓகே இந்த இதோட சேர்ந்தது தான் வாக்காளரோட சேர்ந்து அது சேர்ந்தது தான் கோமனை தடுப்பூசி போட்டாலே போதுமானது என்ன அல்ல அதுக்கு வேற இருக்கு அது ப்ளூ டேங்க்னு இருக்கு நீலநாக்கு நோய்க்கு வந்து ப்ளூ டேங்க் இந்த ஃபுட் அண்ட் மவுத் வந்து இந்த வாக்குவலர் மட்டும் இது கால் காணல இது பண்ணி ஓகே ஓகே சரிண்ணே ஸோ அதனால் நீங்கள் வந்து முறையாக தடுப்பூசி போடுறோன்னா ஆடுகள் வந்து இறப்பு தவிர்க்க முடியும்னு சொல்ல வரீங்க அது உண்மைதான் என்ன ஓகே ஓகேண்ணா மருத்துவம் சொல்லபடி முறையான தடுப்பூசி போடணும் முறையான காலகட்டத்தில் சரி ஓகேண்ணே ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து வியாபாரிக்கு வந்து ஆளுகள் விற்பனை பண்ணுறீங்க இப்போ ரோட்டில் போகிறாங்க போகும்பொழுது எனக்கு வந்து ஒரு ஜோடி வேணும் பார்க்க அழகாக குழப்பக்கு அது மாதிரி இருந்தால் கொடுப்பீங்க கொடுத்துருவீங்க ஸோ பார்த்துட்டு கேட்டால் ஆசை கிட்ட கொடுத்துருவீங்க நீங்கள் இருந்ததுன்னா கொடுப்போம் இருந்ததுன்னா ஓகே ஓகே சூப்பர்ண்ணே மேலும் வந்து இப்போ பிறந்த குட்டி முதல் 3 மாதம் வரைக்கும் வந்து குட்டிகள் வளர்க்குறீங்களே வளர்ப்பு முறை எப்படின்னு என்ன முறைகள் பராமரிக்கிறீங்க அந்த குட்டிகளை 3 மாதம் நாளைக்கு அதாவது கோட நாளைக்குலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் மற்ற மழை சீசனில் குட்டியை ஆட்டில் விட மாட்டோம் அடைச்சி தனியாக வச்சு வளர்க்கும் இந்த முத்துச்சோளம் தலை கட்டி தனியாக ஆட்டில் விடாமல் வளர்த்துருவோம் வளர்த்து வித்துருவோம் வளர்த்து நாளைக்கெல்லாம் போட்டால் ஒரு 15 கழிச்சு ஆட்டில் வரட்டிடும் ஓ அப்படியா தாய்ப்பால் கொடுத்துட்டு ஆட்டோடய வெட்டி விட்டு மேலதான் அதோட சரி ஓகே ஈரம் இருந்தால் பிரச்சனை சொல்ல வரீங்க அதனால மழை டைமுக்கு மட்டும் விட மாட்டோம் ஓகே ஓகே சரிண்ணே ஆனால் மேலும் இப்போ இந்த 200 ஆடுகள் இருக்குது இந்த 200 ஆடுகள் வந்து இப்போ அடைக்கணும்னா நைட் எங்கே அடைப்பீங்க நைட் இப்போலாம் வயலில் கிடக்கு கிடையலாம் ஓகேண்ணே ஆனால் இப்போ உங்களுக்கு சொந்த ஊர்னா ஓமாந்தூர் ஓகே இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வீட்டில் அடக்கமா அந்த மாதிரி 200 ஆடுகள் அடைக்கிறதுக்கு சும்மா கிடக்கிற காட்டுங்களில் தரிசல் போட்டு ஆ கேட்டு தரிசல் காட்டில் வந்து கடை போட வச்சுப்பீங்க ஆ ஓகே ஓகே சூப்பர்ண்ணே ஆனால் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீதாரிகள்லாம் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து பயணம் செய்வாங்க நடைபயணமோ ஆடுகள் ஓடிட்டு நாங்களும் அந்த மாதிரி தான் ஓ அந்த மாதிரி தானா ஓகே ஓகே ஸோ ஒரு வாரம் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுறோம் பெல்லாம் ஓடிக்கிறோம் ஆ ஓகே எங்களை மலைகளில் இருக்கோ எங்களை மழை பெய்யுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆடுகள் ஓட்டி போயிருங்க சரி ஓகேண்ணே ஆனால் மேலும் வந்து இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட வளர்ந்த கடாக்கள் வந்து இப்போ எவ்வளோ வரைக்கும் கிலோ போகுதுண்ணே எடை எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு எடை நம்ம ஒரு 30 கிலோ இருக்கும் 30 கிலோ இருக்கும்
சரி சரி ஓகே ஓகே சரிண்ணே. ஸோ மேலும் வந்து இப்போ இவ்வளோ ஆடு வளர்க்குறீங்கண்ணே, நீங்கள் வந்து ஒரு தேவைக்காக வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க வந்து ஒரு கடை நீங்கள் வந்து அடி சாப்பிடணும் கொள்ளலாம் சாப்பிடுங்களா? ஏன் எங்களுக்கு விளையாட்டு எது எங்களுக்கு தேவையான எடுத்துக்கோம். ஆ எடுத்து தேவையானது எடுத்துப்பீங்க? சரி ஓகே. நான் இது போக உங்கள்கிட்ட விளையாடுகள் இருக்காங்க அந்த பட்டியில். விளையாடலாம், சும்மா ஒரு நாலு தாங்க இருக்குது. நாலஞ்சு இருக்குது. அது தேவைக்குன்னா எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கீங்க அதுவுமே. சரி ஓகேண்ணே. ஸோ மேலும் வந்து இப்போ இந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ தாத்தா அப்பா கடந்து நீங்கள் வந்து அதே தலைமுறை எடுத்துருக்கீங்களா, இல்லை தனியாக நடுப்பு வித்துட்டு வேறு வாங்கியிருக்கீங்களா? அதுலேருந்து வந்தால் அதுலேருந்து வந்ததான் பழைய பீடு தான் இல்லை. சரிண்ணே. ஆனால் இப்போ வந்து பட்டணத்து ஆடுன்னு சொல்கிறாங்க, மயிலம்பாடி ஆடுன்னு சொல்கிறாங்க, ரெண்டுது என்ன வித்தியாசம்? மயிலம்பாடின்றது இந்த வெள்ள அடி கரிசலோட இந்த இதோட இருக்கும். ஆ அடி வைத்து கரிசலோட இருக்கும் அது. ஓகே. மயிலம்பாடின்றது ஓகே. பட்டணத்தாடுனு அது வந்து அந்த ராமநாதபுரத்தாளுக வந்து பட்டணத்தாடுமாங்க. ஓகே. ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ஓகே சரிண்ணே சரிண்ணே. ஸோ மேலும் வந்து இந்த அடி வைத்து கரிசல் ராமநாதபுரம் வெள்ளை ரெண்டு கலந்தது தான் இந்த ஆடுகளை உருவாகிருக்கு இல்லையா? சரி ஓகே ஓகே சரிண்ணே. ஸோ மேலும் வந்து இப்போ சாப்பாடுன்னு உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? தாக்கப்பாடு நாங்களே அமைச்சு சமைச்சிருவோம். இப்போ காட்டில் நீங்கள் செஞ்சுப்பீங்களா? ஓகே. டெய்லி ஒருத்தர் காலையில் மதியம் நைட்டுக்கு மூணு வேலைக்கு இருக்குது. யாரு வேணாலும் ஆ யாராவது ஒருத்தர். ஓகேண்ணே. ஆனால் இப்போ இந்த 200 ஆடுகள் மேய்க்கிறது எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள்? ரெண்டு பேர் இருக்கீங்க. ரெண்டு பேர் போதுமா இருக்குமாண்ணே? போதும் போதும். சரி ஓகேண்ணே. ஆனால் இது வந்து இப்போ நீங்கள் 200 தான் வந்து எப்போதுமே வந்து ஸ்டாண்டாக வச்சுப்பீங்களா, இல்லை ஆடுகள் வந்து அதிகப்படுத்துவீங்களா? இல்லை இல்லை அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படி இருந்தால் 15 கூட வச்சுக்கோ, இல்லை அப்புறம் 15 குறையும், அவ்வளோதான். ஆ ஆனால் இந்த 200 தாண்டாது குறையாது முன்னே தான் இருக்கும்ல. ஓகே ஓகே. ஸோ வந்து அப்படி அதிகமாக்கினா ஆட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம பராமரிக்கணும். ஓகே. ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பில் வந்து ஆடுகள் வளர்க்கல, அதாவது இந்த காட்டு மேய்ச்சல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு இடவசி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அதில் வளர்க்குறாங்க, அடுத்த வந்து போடுறாங்க. இந்த செலவாகும், இது செலவு கம்மி. ஆ ஓகே. எல்லாமே நம்ம வந்து செலவு அதிகம் வாங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து சுத்தமாக கிளம்பு உழைப்போட சரியாக போச்சு. ஆ ஓகே. அது வந்து உழைப்பும் இருக்குது, செலவும் இருக்குது, லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும். கரெக்டாண்ணே. ஓகேண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜோடி 500 வந்து குட்டிகள் விற்கிறீங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 100 ஜோடி உங்களுக்கு கிடைக்குது. 100 ஜோடி. அப்போ ஏறக்குறைய வந்து ஒரு 11 லட்சம் ரூபா வந்து ஒரு வருமானம் பார்க்கலாம் கண்டிப்பாக. என்ன 100 குட்டியும் 200 குட்டியும் அங்கே பொழைச்சி வராது. அப்புறம் நல்லது கிட்டத்தட்ட ஓகே. ஒரு 50 குட்டி கழிச்சாலுமே நமக்கு வந்து ஒரு 150 குட்டி இருக்கும்லண்ணே. ஓகே. 75 ஜோடி. ஸோ நீங்கள் சொல்ல போனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் ரூபா பக்கம் 20 நமக்கு வந்து வந்துடும் இல்லையா? 75 ஜோடி வந்துடும். ஓகேண்ணே. ஸோ வந்து ஒரு 8-10 லட்சம் ரூபா நமக்கு வந்து முறையாக பராமரிச்சு வந்தால் லாபம் இருக்கேண்ணே. கால சூழ்நிலை இதெல்லாம் இயற்கை சிட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும். ஓகேண்ணே. ஒரு வருஷம் சொல்ல போதா ஒரு வருஷம் முன்ன பின்னா இருக்கும். முன்ன பின்னா ஒரு வருஷம் கூட கிடைக்கும், ஒரு வருஷம் கம்மியாக கிடைக்கும். மழை அதிகமாக வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆடை குட்டியை காப்பாற்றுறதுமா ஆடு காப்பாற்றுறது பெரிய விஷயம் அது. ஓகே. சரிண்ணே. ஆனால் இது மாதிரி இந்த கிடை போட்டிருக்க ஒரு அணைகிட்ட வந்து பெரிய எடுக்கும் பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னாக்கா வந்து சாரப்பம்பு குறுக்க போன ஆடுகள் கண்ணு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது அந்த இது வந்து எனக்கு வந்து புரியல அவங்க சொல்லும் பொழுது. ஆனால் அதுதான் வந்து உண்மை அப்படின்னாங்க. உங்கள் அனுபவத்தில் மக்கள் கேள்விப்பட்டீங்களாண்ணே? அது மாதிரி பார்த்ததில்ல. குறுக்க போனால் அந்த கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க, அது தெரியல உங்களுக்கு. ஓகே சரிண்ணே. ஆனால் இப்போ இந்த ஆடுகள் குட்டி ஈனுது, அந்த குட்டி இனி இப்போ 2 குட்டி போட்டுச்சுனாக்க 2 குட்டிக்கு ஏற்ற பால் வந்து அந்த ஆடுகள் இருக்குமாண்ணே? ஒரு சில ஆட்டில் இருக்கும், ஒரு சில ஆட்டில் இருக்காது. ஆ அப்படி இருக்கும்போது நல்லா கொஞ்சம் பெருவட்டா நல்லா தாக்கத்தான் இருக்கிற ஆட்டில் இருக்கும். மேக்ஸிமம் நாங்களாம் விட மாட்டோம், 2 குட்டி போடலாம், 1 குட்டி தான் விடும், 1 குட்டி எடுத்துருவோம். எடுத்துருவீங்க. ஓகே. சேல்ஸ் பண்ணிடலாண்ணே. ஓகே ஓகே சரிண்ணே சரிண்ணே. ஆனால் இப்போ வந்து ஒரு தரமான ஆடுகள் வாங்கணும் அப்படின்னாக்க வந்து என்னென்ன தகுதியெல்லாம் பார்த்து வாங்கணும்? உழப்பு 2 குட்டி வாங்குறாங்க அப்படின்னாக்க என்னென்ன தகுதியெல்லாம் பார்த்து வாங்கலாம் உங்கள் அனுபவிச்சு? கை கால் நல்லா ஊக்கமா, நல்லா மயிறு அந்த ரோமம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். பெரும் மயிர் இல்லாமல் நைஸாக இருக்கிற மாதிரி. நைஸாக இருக்கணும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் சிக்கன் இடம் கம்மியாக இருக்கும். இடம் கம்மியாக இருக்கும். ஆ ஓகே ஓகே. லைட்டாக பொடியாக இருக்கணும். ஓகே ஓகே சரிண்ணே. சப்போஸ் வெட்டி விட்டுருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுல்லண்ணா அது? அந்த குட்டியில் வெட்டியிருந்தாலும் தெரியும். தெரியும். அனுபவத்தில் பார்த்து வாங்கணும் அதில. ஓகே ஓகே சரிண்ணே. ஸோ மேலும் வந்து இப்போ அந்த மருத்துவரை வச்சு நீங்கள் வந்து ஊசி போடுவீங்களா இல்லை நீங்களே போட்டுக்கலாம்? நீங்களே போட்டுப்பீங்களா? ஸோ அந்த அப்பா தாத்தா கற்றுக் கொடுத்தது தான் நாங்களே அப்படியே போட்டு. சரி ஓகேண்ணே. ஆனால் மேலும் வந்து இப்போ அப்பா தாத்தா அப்படிங்கிற நாம் வருது. இப்போ வந்து அவங்க 3 தலைமுறை நீங்கள் வந்து வளர்க்குறீங்க. இப்போ தாத்தா அப்பா காலகட்டத்தில் வந்து ஆடு வளர்ப்பில் வந்து இன்னொன்று விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, சில ரகசியங்கள்லாம் ஆடு வளர்ப்பில் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டம் வரேங்க இன்றைக்கி இருந்த இல்லை அது மாதிரி சில விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்கண்ணே. ஏன்னா இந்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு இது சேர்க்கணும். அதாவது இந்த ஆடு வளர்ப்பு தொழில் ரகசியங்கள் என்ன ஏதுங்கிறது. ஏன்னா இப்போ இந்த தொழிலெலாம் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் கம்மியாகிட்டு இருக்குது, நிறைய பேர் வந்து விரும்பி வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. மேய்ச்சல் நிலம் கம்மியாக இருக்கிறதுக்கு முன்னோர்கள் சொன்னது, முன்னோர்கள் ஃபஸ்ட் சொன்னாங்க ஃபஸ்ட் நல்ல மழை பெஞ்சு ஊரோட்டம் வெளில வர மாட்டோம். ஊர்லேயே மேய்ச்சோம். இப்போ மேய்ச்சி மழை இல்லை, மழை கம்மியாக போயிருந்தாலும் ஊரோட்டம் வெளில வர மாதிரி இருக்குது. ஓகே. முன்னாடி மழை அதிகமாக இருந்து இப்போ மழை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவீங்க? மழை அதிகம் இருந்துச்சுங்க. தாத்தா காலம் அப்பா காலத்துலாம் வெளியில் வந்ததே இல்லை. ஓகே. வெளில வந்து ஓகே. அது உங்கள் ஊர்லேயே மேய்ச்சிருப்பீங்க சொல்லுவீங்க? ஓகே ஓகே
சரி ஓகேண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் இப்போ நேரில் பார்க்குறாங்க, ஸோ பார்க்குற அவங்களுக்கும் வந்து இந்த திருச்சி ஐயம்பலம் பகுதியில் வந்து உங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் பகுதியிலும் வந்து இந்த ஆடுகளாக வேணும் அப்படின்னாக்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கிடைக்குமாண்ணே? சரி, இருந்தால் என்ன கொடுத்துருவோம். சரிண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 97 10 510 72 72 522. ஓகேண்ணா, கால் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி தரமான சிமெண்டர்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். சரிண்ணா, மேலும் சில பேர் வந்து வெளியூரில் பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு 50 குட்டிகள் வேணும், 40 குட்டிகள் வேணும்னாலுமே வாங்கி தர முடியுமாண்ணே? வாங்கி தரது யார்ட்டு பக்கத்தில் இருந்து வாங்கி தரலாம். ஓகே, இருந்ததுன்னா ஓகே, ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க சொல்லுவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து செம்மறிகள் மட்டும் தான் வாங்க முடியும் இல்லையா? ஆமாம், அதான் இருக்குது. அதான் இருக்குது, நம்மள்ட்ட விளையாடுகள் கிடைக்காது இல்லையா? ஓகே ஓகே, சரி ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் வந்து நம்ம நேரில் பல்வேறு தகவலாம் சொன்னீங்க, மேலும் வந்து உங்கள் காலடி வளம் தெளிக்க வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி, வணக்கம்ண்ணே.